நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு ஒருத்தன் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு, அதாவது ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு தனியாக இருக்கிற பெண்ணோட வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பொம்பளை இல்லை ஆம்பளை தான் அப்படின்றத அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டான். அந்த பொண்ணோட பேர் சாந்தி. அந்த பொண்ணுக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் சிவகுமார் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்காக வேலைக்கு போயிருக்கான். இப்போது இவன் பொன் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தான், எதுக்காக வந்திருக்கான், இனிமேல்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இவனுடைய கணவர் ஹஸ்பண்ட் சிவகுமார் இருக்கார் இல்லையா, இவர் ஒரு கம்பெனியில நூற்பாலையில மேலாளரா வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவரு நைட் ஷிப்ட், மதியம் ஷிப்ட், பகல் ஷிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷிப்ட்டுக்கு வேலைக்கு போவாரு. வாரம் ஒரு முறை ஷிப்ட் மாறிக்கிட்டே இருக்கும். காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட், மதியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட், ஈவினிங்லேருந்து நைட் ஃபுல்லாக ஒரு ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி 3 ஷிஃப்டாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இப்போது அவனுக்கு நைட் ஷிஃப்ட் போல, நைட்டு 12 மணிக்கு டியூட்டிக்கு போனால் காலையில் 8 மணிக்கு தான் வருவான். 8 மணிக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சாலும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகி வீடு வந்து சேர்றதுக்கு 10 மணி ஆகி போவோம். ஆனால் இவனுடைய வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த நூற்பாலை இருக்குது. அங்கே தான் அந்த ஃபேக்ட்ரியில் தான் வந்து வேலைக்கு போவார். அந்த 5 கிலோமீட்டருக்கு இங்கே ஒரு 11:30 வந்து கிளம்பிடுவார். கிளம்பி தான் நேராக அங்கே ஆஃபீஸுக்கு வந்து போவார், போயிட்டு வேலை பார்த்துட்டு வருவார். நைட் ஷிஃப்ட்டுங்கிறதால வழக்கம் போல் நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிக்கிட்ட சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு 11:30 தன்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு நேராக வேலைக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்கான் சிவகுமார். அவனுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் கிடையாது. மற்ற வீடுலாம் தெருவில் இருந்தாலும் இவனுடைய வீடு தெருவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. அக்கம் பக்கத்தில் சத்தம் போட்டால் கூட கொஞ்சம் கேட்காது அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போது நம்ம சிவகுமார் வேலைக்கு அந்த 11:30 வாக்கில் இருட்டில் நேரத்தில் போயிட்டு இருக்கான். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வெளிச்சம் தெரிஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் ஓரமாக ஒரு பொண்ணு உக்காந்து அழுதுகிட்டு இருக்குது, முக்காடு போட்டுக்கிட்டு. சிவகுமார் கிட்ட போக 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 வெளிச்சம் தெரிஞ்ச உடனே அங்கே ஒரு பொண்ணு உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் மனசை இறங்கி சைடில் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போறான். இவனை பார்த்த உடனே கண்ணை தொடச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அமைதியாவே இருக்குது. என்னாச்சுமா, ஏன் இங்க உட்கார்ந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, சார் என்னுடைய கணவன் ஒரு குடிகாரன், எப்ப பார்த்தாலும் தண்ணியை போட்டு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுவான். இன்னைக்கு அதே மாதிரியே தண்ணியை போட்டு வந்து பிரச்சனை பண்ணி அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா பஸ் எதுவும் கிடைக்கல, கடைசி பஸ்ஸும் போயிடுச்சுன்னு சொன்னா. இங்க இப்ப வந்தவங்களுக்கு ஒரு சில பேர் வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன், கடைசி பஸ் போயிடுச்சு, இனிமே காலையில் தான் சொன்னாங்க. ஆனா என்னுடைய கணவனோட வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது, அவன் என்ன ஏதாவது பண்ணிடுவானோ ஒன்னான்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நான் இங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா, நான் என்ன உனக்கு உன்னோட கணவனோட வீட்டுக்கே நான் வந்து கொண்டு போய் விட்டுறேன், வா என்ன போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சிவகுமார். அதுக்கு என்னோட கணவனோட வீட்டுக்கு நான் போக மாட்டேன், எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு தான் நான் போகணும், வேணா ஒன்று ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள், உங்களோட வீட்டில் வந்து கொண்டு போய் என்னை விட்டுருங்க, நான் அங்கே போய் வேணா அங்கே இருந்துட்டு காலில் போயிடுறேன், யாருக்கிட்டையும் சொல்லாமல் குழம்பு கூட ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சரின்னு சொல்லிட்டு இறக்க குணம் உள்ளதால வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்கூட்டரில் உட்கார வச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறான். கதவை தட்டி சாந்தி சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுப்பி விடுறான். என்னங்க என்ன இந்த நேரத்தில் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் கேட்கும் போது உடனே வந்து இந்த பொண்ணோட பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். இந்த பொண்ணோட கணவன் வந்து குடிகாரன், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடந்திருக்கு போல, நான் போகிற வழியில் சைடில் பார்த்தேன், உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா, அதனால வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கே தங்கட்டும், காலைல வந்து எழுந்து போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாந்தி ஒத்துக்கிறான். அதனால சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்காந்து சாப்பாடு கொடு, சைடில் வந்து படுக்க வச்சுக்க வேற ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் தன்னுடைய வண்டியிலிருந்து நேராக மறுபடியும் வேலைக்கு வந்து புறப்பட்டுட்டான். இப்போ இந்த பொண்ணை சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது, ஆ என்ன சாப்பிடல, என் கணவன்கிட்ட சண்டை அப்படின்றதாலும்போது, சரிம்மா நான் உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் உள்ள போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஊறுகாய் இல்லை நான் போயிட்டு ஊறுகாய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போறான். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்டு இருக்கிற பொண்ணுக்கு வந்து விக்கல் ஏற்படுது. அந்த விக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளையோட விக்கல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, நல்லா உத்து பார்க்குறான். அப்போ ஆம்பளை மாதிரியே வந்து விக்கல் வைக்கும்போது என்னடா அது ஆம்பளை குரலில் வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஏற்படுது, கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ நான் சொன்ன அந்த முதல் பக்கத்துக்கு வரேன், அதாவது வந்து ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த அது வந்து பொம்பளை வேஷம் போட்டால் ஒரு ஆம்பளை வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாந்தின்றவோ நடுங்கிட்டு இருந்தான்னு சொன்ன இல்லையா ஸ்டார்டிங்கில், அதுதான் இப்போ கண்டினியூட்டி. அதாவது இப்போ கிச்சன் அறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் சரி
சரி எப்படி நோட்டம் பெறது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போயிட்டு நின்றுட்டு நெஞ்சு பகுதி வந்து பார்க்குறாங்க. நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சு சாப்பிடும்போது பார்க்கும்போது அப்படியே முடிமொழைச்சிருக்குது. ஸோ ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஆஹா, இவன் ஏதோ வந்து ஒரு காரியத்துக்காக தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் போல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி திருத்திருன்னு பயந்துகிட்டு இருக்கா. நைட்டு 12 மணி, என்ன பண்ண முடியும்? ஒரு ஆம்பளைகிட்ட ஒரு பொம்பளையால் வந்து போராட முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து சுச்சுவேஷன் இருக்குது. ரெண்டு பசங்களும் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு பையனுக்கு 7 வயசு, இன்னொரு பையனுக்கு 2.5 வயசு. இப்போ அந்த ரெண்டு பசங்களையும் காப்பாற்றணும், இந்த பொண்ணையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்ததால் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி திக்கு திக்குன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கான். இவனும் அதுக்குள்ளே சாப்பிட முடிக்க போகிறான். ஐயோ, இவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இவனை வந்து லாக் பண்ணிடலாமா வீட்டில் வச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது, சரி நாங்கள் ஊர்கா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போய் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து போகிறான். இவன் இந்த இவளுடைய செயல்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு அவன் வந்து புரிஞ்சுக்கிறான், ஓஹோ இவன் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் உஷாராயிடுறான். ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல வந்து ஒவ்வொரு பையனை வெளியில் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை வந்து தூக்கிக்கிட்டு நேராக வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே கதவை சாத்திடுறாங்க. உடனே கதவை சாத்தினோடனே, ஏய் எதுக்குடி கதவை சாத்தினேன், ஒழுங்காக கதவை திறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கத்த ஆரம்பிக்கிறான். உடனே வந்து நீ திருடன் தானே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுடா, நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கா, நீ திருட வந்திருக்கியா, வேற என்ன பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் திருட தான் வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதை என்ன விட்டுட்டேன் அப்படின்னா நான் ஒன்றே எதையும் செய்ய மாட்டேன், குழந்தையும் எதையும் செய்ய மாட்டேன், நான் வந்து சில நேரம் திருடிட்டு போயிடுவேன் அப்படிங்கும்போது உன்னை வந்து நான் திருடுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன், அதுக்கு வந்து உனக்கு அலோடே கிடையாது, என் புருஷன் சம்பாரிச்சு சொத்துரா இதெல்லாம் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரே ஒரு குழந்தையோட கையில் வச்சுக்கிட்டு சொல்ல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை என்கிட்ட தான் இருக்குது, அதை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லவும் தான் இன்னொரு குழந்தை தூங்கிட்டு இருந்து ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, ஒரு குழந்தையோடய வெளியில் வந்து தாப்பா போட்டமே, இன்னொரு குழந்தைய தூக்காமல் விட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துடுது. உடனே வந்து டேய், அவனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்கள் இருந்து போனமாக தாண்டா வெளில போவான், நான் துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவோண்டா அப்படிங்கும்போது, அதெல்லாம் வந்து எனக்கு பயமே இல்லை, நான் திருடன் தான், என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, ஒழுங்கு மரியாதை அவனை என்னை மட்டும் விட்டுட்டேன் அப்படின்னா இந்த குழந்தைய கொல்லாமல் விட்டுருவேன், திருடிட்டு மட்டும் போயிடுவாங்கும்போது உன்னை வெளியில் விட்டா நீ என்ன எனக்கு நல்லாவே தெரியும், என்னை வந்து கொன்னுடுவேன், நான் இப்போ என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு சத்தம் போட ஆரம்பிக்குது. சாந்தி சத்தம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாருக்குமே கேட்கல, ஏன்னா பக்கத்தில் இருந்தால் தானே வீட்டில் வந்து கேட்கும், இவங்க தான் ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்களே அதனால யாருக்குமே கேட்கவே இல்லை. அதனால வந்து இவன் தைரியமாக நீ கத்து எவ்வளோ வேணாலும் கத்து, ஆனால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தைய தலகாணியை வச்சு கொள்றதுக்காக தலகாணியை கிட்ட கொண்டு போகிறான். அப்போ வேணாண்டா நீ கொன்னுட்ட அப்படின்னா இங்கேருந்து பொணமாக தாண்டா போவே, வெளியில் போக முடியாதரா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன வேணா சொல்லிக்க, மரியாதையை என்னை விடு, கடைசிக்கு முறையாக கேட்குறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் விட முடியாதுடா, உன்னால் ஆனதை பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து தலைக்கணி அமைக்கி கொன்னுடுறான், கை காலையெல்லாம் இழுத்து கொஞ்ச நேரம்லாம் அடங்கி போயிடுது, செத்துடலாம், இதுக்கப்புறம் வந்து உன்னை சும்மா விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கடந்த விளக்காமத்தையும் அருவமனையும் வந்து கையில் எடுத்துக்கிறாங்க சாந்தி. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், கதவை வந்து உடைக்க முடியாது, ஜன்னலில் சின்னதாக தான் இருக்குது, ஜன்னலை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கிரைண்டர் கல்லை எடுத்து தொப்பு தொப்புன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஜன்னல் வந்து அதர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலில் ஒரு பகுதியை உடச்சி அவன் வெளியில் வர்றதுக்காக தலையையும் உடம்பையும் லைட்டாக முன்னே இழுத்துறான். அப்போ அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருந்த அருவமனையால் அவனுடைய தலையை அப்படியே பொருவே போடல போடுறாங்க, தலை துண்டாக விழுந்துருது. உடனே அந்த தலையை எடுத்துக்கிட்டு நேராக அந்த சிவகுமார் வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு நடந்தே நேராக போயிடுறான். தன்னுடைய கணவன்கிட்ட போய் எதனை சொல்லிடலாம் உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டின தலையோடையே எடுத்துக்கிட்டு நேராக அங்கே ஃபேக்ட்ரிக்கு போகும்போது, அங்கே அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டு என்னமாச்சு அப்படிங்கும்போது, என்னுடைய கணவரை கூப்பிடுங்க அப்படிங்கும்போது, உடனே அவன் பதட்டமாக ஓடி போயிட்டு, சார் சார் உங்கள் மனைவி வந்திருக்காங்க இந்த நேரத்தில் வாங்க அப்படிங்கும்போது, இந்த நேரத்தில் எதுக்காக வந்தா, சரி போய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் வெளியில் வரும்போது வந்து பார்த்தோடனே அந்த கோலத்தை பார்த்தோடனே சிவகுமாருக்கு பயம் வந்துருச்சு. என்னாச்சு, ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறான். நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்களே ஒரு பொண்ணு, அது பொண்ணு கிடையாது, ஆம்பளை, அவன் வந்து திருட வந்தான், அது மட்டும் இல்லை நம்மளோட பையனை ஒருத்தனை வந்து கொன்னுட்டான், இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு வேற வழி தெரியல, என்னை காப்பாத்துறதுக்கு நான் வெட்டிட்டேன் அப்படிங்கும்போது, இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு, சும்மா போற சங்க நான் ஊதி கெடுத்த மாதிரி ரோட்டில் அவ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருந்தா, நான் பாட்டுக்கு போயிருந்தேன், இந்த சம்பவமே நடந்திருக்காது, தேவையில்லாமல் நான் தான் உன்னை மாட்டி விட்டுட்டேன், கொண்டா நானே தான் அடனே அனுப்பிச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை வேண்டாம், இதுக்குள்ள நான் தான் செஞ்சேன், நானே அனுபவிச்சுக்கிறேன், நீங்கள் பையனை மட்டும் ஒழுங்காக பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மூணு பேருமே ஸ்டேஷனுக்கு போறாங்க. நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அங்கே சாந்தி மேல கேஸ் விழுவுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் விழுந்த அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து ஹியரிங் கூப்பிடுறாங்க. கோர்ட்டில் வந்து இந்த மனைவி வந்து, அதாவது வந்து செத்து போனவனோட மனைவி கேஸ் கொடுத்துருப்பாங்க போல, அவங்களோட வக்கீல் வந்து வாதாடுறாங்க. இந்த மாதிரி இது வந்து சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டுருக்காங்க, இவங்க தப்பு வந்து திருடன மேலே இருந்தாலும் திருடனுக்கு வந்து உயிர் போகிறதுக்கு வந்து தண்டனை கிடையாது, அதனால் இந்த கொலையை வந்து வேணும்னே செஞ்சுருக்காங்க, அதனால் இவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனையாக வந்து கொடுக்கணும் கணம் கோற்றாடுறவர்களே
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாதத்தை முடிச்சுக்கிறாங்க. இப்போ சாந்தியோட வக்கீல் என்ன வாதாடுறாங்க அப்படின்னா, வேணும்னே திட்டமிட்டு கொலை செய்யல, திருட வந்தவங்கள வந்து தற்காத்துக்காக தான் வந்து கொண்டிருக்காங்க, மேலும் இவங்களோட ஒரு மகனையும் வந்து அவன் கொண்டுட்டான், வேற வழி இல்லாமல் இவங்களையும் கொண்டுடுவான்ற பயத்தில் தான் வந்து இவங்க கொண்டிருக்காங்க, இது வந்து தற்காப்புக்காக தான் கொன்னது, அதனால அதையும் யோசிச்சு நீங்கள் தீர்ப்பு வழங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாதத்தையும் முடிச்சிடுறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது, கடைசியில் வந்து தீர்ப்பு முடியாது. தீர்ப்பு என்ன வெளியில் வருது அப்படின்னா, இவங்களுக்கு சாதகமாக தான் வெளியில் வருது, சாந்திக்கு சாதகமாக. அதாவது வந்து தன்னுடைய குழந்தையை வந்து கொன்றதால தங்களையும் கொன்றுருவான் அப்படின்ற ஒரு பயத்தால் தான் வந்து தற்காப்புக்காக தான் வந்து அந்த திருடனை வந்து கொண்டிருக்காங்க. அதனால் இந்த கேஸை வந்து தள்ளுபடி செய்கிறேன், அவங்கள வந்து விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட அம்மா இருக்கா, அந்த பொண்ணோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து ஏன்பா இந்த மாதிரி நம்ம அம்மாவுக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். இதுக்கு இடையில நடக்கிறது அது கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம அம்மாவை வந்து கேஸ் வந்து போட்டிருக்காங்க, நம்ம அம்மா வந்து அவனை கொண்டுட்டாங்க இல்லையா அதனால தான் அப்படிங்கும்போது, அப்படியா ஏன்பா வந்து அம்மா நம்மளோட அண்ணனை தானே வந்து கொன்னாங்க, அந்த நம்மளையும் வந்து வெட்ட வந்தாங்க, அதனால தான் வந்து அம்மா அவனை அருவாளெல்லாம் வெட்டினாங்க, இதுக்கு எதுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா இருந்தாலும் சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கூடாது, எல்லாத்துக்கும் போலீஸ் சட்டம்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, தண்டனை வந்து அவங்க தான் கொடுக்கணும், நம்ம அம்மா கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது, அப்போனா நம்ம வீட்டில் அந்த நேரத்தில் திருடிட்டு நம்ம அண்ணனையும் கொண்டுட்டு நம்மளையும் வந்து கொல்ல வந்தானே, அந்த நேரத்தில் அந்த சட்டமும் அந்த போலீஸும் வந்து ஹெல்ப் பண்ணிச்சாப்பா, அது பண்ணவே இல்லைல்ல, அப்போ அம்மா தானே செஞ்சது சரிங்கும் போது அதுக்கு வந்து ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் தன்னோட பையனை கட்டி அடிச்சுட்டு அழுகுறான். இதுக்கப்புறம் தான் வந்து தீர்ப்பு வெளியாகுது, தீர்ப்பு வெளியாகி சாந்தியும் வந்து விடுதலை அடைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் தன்னுடைய வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு 11:30 தன்னுடைய ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நேராக வேலைக்கு போகும்போது, இடையில் ஒருத்தன் அடிபட்டு ரோட்டில் சைடில் வந்து கிடக்கிறான். அப்போ வந்து எந்திரிச்சு சிவகுமார் வர்ற வண்டியை வந்து மறிக்கிறான். மறிச்சிட்டு, சார் இந்த மாதிரி நான் வந்த வண்டியை வந்து ஒரு வேன்காரை மோதி விட்டு இப்போ நான் வந்து கீழே விழுந்து கிடக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நேராக வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலையும் இவனும் வந்து சரின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கொண்டு போய் சேர்த்துட்டு அவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வந்து லேட்டாக வரான். அப்போ வந்து இவனுடைய ஃப்ரெண்ட் சிவகுமார் அவனோட ஃப்ரெண்டு கண்ணன் வந்து கேட்குறான், என்னடாச்சு ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இல்லை ஒருத்தனுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டு வந்தேன் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னான், அதனால தான் போய் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது, ஏண்டா நீ திருந்தே மாட்டியா, இப்போ தான் வந்து ஒருத்தனை பொம்பளை வேஷம் போட்டு வந்தவனை கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டு உன் பொண்டாட்டி அவனை வெட்டி கேஸ் ஆகி உன் பிள்ளையை வந்து ஒன்று பறி வச்சு மறுபடியும் நீ வந்து செய்கிறியடா, இந்த திருப்பி திருப்பி உனக்கு எதுக்குடா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்கும்போது, அதுக்கு வந்து அவன் சிம்பிளாக வந்து பதில் சொல்கிறான், எல்லாருமே வந்து நம்ம தப்பாக நினைக்க முடியாதுடா, இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அதை இன்னொருத்தன் தான் வந்து செய்யணும், கடவுள் நேராக வந்து உதவி செய்ய மாட்டார், ஆனால் எல்லாரையுமே வந்து எல்லா நேரத்துலையும் ஏமாற்ற முடியாது, ஆனால் என்ன ஒருத்தன் ஏமாற்றிட்டான் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே வந்து தப்பாகவும் நினைக்க முடியாது, அதனால் 10 பேரில் ஒருத்தன் தான்டா நம்மளோட இறக்க குணத்தையும் உதவி செய்கிற பண்பையும் வந்து பயன்படுத்தி ஏமாத்துறான், ஆனால் பல பேருக்கு உதவி தேவைப்படுது, நம்ம சமூகத்தில் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் வந்து இருக்குது, நம்மளோட வீட்டில் யாராவது தடுக்கி விழுந்தாலோ நாம் தூக்கி விடுறோம், ஆனால் சாலையில் யாராவது அடிபட்டு கிடந்தால் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் போகிறோம், ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பிரச்சனையும் போது காத்துக்கொள்றதுக்கு வெளியே செல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தன்னுடைய குடும்பத்தினை வந்து அழைச்சிக்கிட்டு போக முடியாது, அதனால் ஒவ்வொரு மனிதனும் நினைத்தா இந்த சமூகத்தை பிறருக்கு உதவக்கூடிய ஒரே குடும்பமாக வந்து மாற்றலாம், உதவி தேவைப்படுவோர் உன்னுடைய வந்து மகனாகவோ அல்லது உறவினராகவோ வந்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க இன்னொருத்தரோட தந்தையின் மகன் என்பதை மறந்து விடக்கூடாது, அதனால் தயவு செஞ்சு இனி யாருக்குமே வந்து உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறான். என்னுடைய இந்த ஸ்டோரியும் வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துள்ள ஸ்டோரி தான். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நான் இந்த சொன்ன கடைசி வாக்கியத்திலே வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து தப்பானவங்களாம் நினச்சிட முடியாது, ஏதோ ஒரு சில இடங்களில் வந்து தவறுகள் நடக்க தான் செய்யும், அதனால் எல்லாருமே வந்து தப்பாக நினச்சி பிறருக்கு உதவுறதை வந்து நம்ம நிறுத்தக்கூடாது. ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து தெரிவிச்சுக்க விரும்புறது இதுதான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.